இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் சிலபஸ் 2022 ஆன்லைன் கிளாஸஸ் ஓகே, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 குரூப்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் 1 அண்ட் தென் குரூப் 2. இப்போ குரூப் 2க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேப்பர் 9, அதாவது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட் ஓகே. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 27 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்துச்சு ஓகே, முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நேம் லிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் போயிட்டுருக்கு. பட் அந்த 27ங்கிற ஒரு டேட்டை வந்து நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், அது வந்து 27 இல்லை ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஜனவரி 2 ஈவினிங் 6:50 வந்து 9:40 கிளாஸஸ் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து டிசம்பர் 2 அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ்லேருந்து கண்டினியூஸாக எல்லாத்துக்கும் ஒரு ஹாலிடேஸ் அப்படிங்கிற வரும்போது கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், தென் இப்போ தான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஹாலிடேஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிறனால தான் அந்த டேட்டை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 2 பேப்பர் 9 கிளாஸு நமக்கு ஜனவரி 2 ஜனவரி 2லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஈவினிங் 6:50 9:40 கிளாஸஸ்ஸு. இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ அதில் வந்து நேம் லிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நேம் லிஸ்ட் போயிட்டுருக்கு, லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை வச்சு தான் நான் டீச் பண்ணுவேன் ஓகே, நான் மட்டும்தான் டீச் பண்ணேன், வேறு யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கிளாஸே லீவாக இருந்தாலும் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு யாரும் ஸ்டாஃப்லாம் வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் ஓகே, 1-on-1 தான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் சம்ஸ் வந்து கிளாஸில் நானும் ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன், உங்களுக்கும் ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருவேன். டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, 2 days once டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இல்லை. உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டெஸ்ட் இல்லை டபுள் 2 டெஸ்ட் அவ்வளோ வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கும்போது வந்து நார்மலாக இருக்கும் ஓகே, தட்ஸ் ஆல் ஓகே. உங்கள் டெஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்பா சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் இப்போ ஹோம்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்துறது, சாப்டர் வைஸ் கொடுத்துறது, டெஸ்ட் அப்படிங்கும்போது 40 mark 50 mark அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிச்சுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் ஓகே. இந்த சப்ஜெக்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சப்ஜெக்ட் இதுக்கப்புறம் நான் அடுத்து எப்போ எடுப்பேன்னா நியர் ஒரு 6 months மேலே ஆகிடும், திருப்பி எடுக்கிறதுக்கு 6 months ஆகலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அதனால் யாரும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மறந்துடாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே, அவ்வளோதான். ஆன்லைன் கிளாஸ் அப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீ திங்க் பண்ண வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஃபீஸ் ரொம்பவே அஃபோர்டபுள், ரொம்ப 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 கம்மியான ஃபீஸாக இருக்கும். 4 subjects வந்து குரூப் 2 எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா 4 subjects ஃபீஸ் ஒரு ஃபீஸ் இருக்கும், நான் ஃபீஸ் எங்கேயுமே இங்கே நான் பப்ளிக்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 4 subjects வேணும்னா கூட பரவாயில்ல, ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ண தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சிங்கிள் சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் அப்படியே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் வைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக வந்துருக்கும், உங்களுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் வந்து இருக்கும், பல்க்காக மொத்தமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி சிரமப்பட வேண்டிய அவசியம் வந்து இங்கே இருக்காது. ரெக்கார்ட் கிளாஸ் எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ் தான் ஓகேங்களா. அதேமாரி கிளாஸில் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருவேன், அந்த குரூப்லேயே நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன் ஓகேங்களா. டவுட்ஸ் இதெல்லாம் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்படின்னா என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன், நீங்கள் எப்போனா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், கிளாஸ்லேயும் கேட்டுக்கலாம் ஓகே. இது குரூப் 2க்கு. இப்போ குரூப் 1 நிறையவே கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜனவரி 2 ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 6:50 9:40 வரைக்கும் எல்லா கிளாஸும், எல்லா குரூப் 2 கிளாஸும், அதாவது இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி 4 times நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம், குரூப் 2 ஃபுல்லாமே ஈவினிங் கிளாஸ் மட்டும்தான். இப்போ குரூப் 1 சப்ஜெக்ட் நம்ம போகலாம் சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து குரூப் 1 அந்த கிளாஸ் வேணும் ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகே. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரெல்லாம் என் அகாடமி தான் வந்தால் என் அகாடமி தான் வரணும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஓகே. இந்த குரூப் 1 பேப்பர் 5, 6, 7, 8 இருக்குல்ல, 4 subjects இருக்குல்ல, இந்த 4 subjects வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா பிஸ்னஸ் லேண்ட் எத்திக்ஸ் வந்து ஒரு நார்மல் ஓகே, பேப்பர் 6, பேப்பர் 7, பேப்பர் 8 இருக்குல்ல, இந்த 3 subjects உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அந்த சப்ஜெக்டை சொல்லுங்கள், அதில் எது மெஜாரிட்டி கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்டை நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் சரிங்களா. இதுதான் என்னோடய பிளான் ஓகே, இதான் என்னோடய பிளான், ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறேன். 4 எடுப்பீங்க அப்புறம் கேட்டிங்கன்னா இல்லை, அது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான், ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது அதிகமாக கேட்குறீங்களோ அதை எடுக்க போகிறேன். டைமிங் என்ன டைமிங் இருக்கும் ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைம் அப்படிங்கும்போது இப்போ மார்னிங் 10 to 12 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ 10 to 12 எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. 9 to 11 இல்லைனா 10 to 12 இல்லைனா மார்னிங் 6 to 8 இந்த மாதிரி 3 times இருக்குது, 6 to 8
நைன் டு லெவன், டென் டு டுவெல், இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த த்ரீ டைம்ஸில், ஓகே, இந்த த்ரீ டைம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும் டைம், தென் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நாளைக்கு நைட்டு மேக்ஸிமம் அது வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா என்ன கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது டிசிஷன் எடுத்து நான் அதை கம்மிங்கில் சொல்லிடுவேன். அதுவும் சேம் அதுதான், என்ன டைமிங் அப்படி. இப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். அப்புறம் எனக்கு நைன் டு லெவன் நீங்கள் இந்த கிளாஸ் இருந்தால் பெட்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த டென் டு டுவெல் இந்த கிளாஸ் இருந்தால் பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த டைம் கரெக்டாக இருக்கோ, கம்ஃபர்டபுள் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலாட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? பட் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் கரெக்டாக இருக்கும்ல, அதான் மெயின். இப்போ எல்லாருக்கும் சிக்ஸ் டு எயிட் கரெக்டாக இருக்குது, நான் நாட்டுக்கு டென் டு டுவெல்னு சொல்லக்கூடாதுல்ல மார்னிங். அதனால தான் சொல்கிறேன், மார்னிங் சிக்ஸ் டு எயிட்டா, மார்னிங் நைன் டு லெவனா, மார்னிங் டென் டு டுவெல்லா, எந்த டைமும் அந்த டைமு எனக்கு இந்த சப்ஜெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். கிளாஸும் ஜனவரி டூ ஆர் த்ரீலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த குரூப் ஒன் கிளாஸும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ குரூப் டூக்கு ரெடி, ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் கன்ஃபார்ம் எடுக்க போகிறேன். இந்த குரூப் ஒனுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, இப்போ ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு மண்டே மார்னிங் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், ஆஃபிஷியலாக இந்த டைம் இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். ஓகே, தட்ஸ் ஆல். மெஜாரிட்டிக்கு மட்டும்தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ மெஜாரிட்டி மட்டும்தான், சும்மா வந்து யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறோம் போயிட முடியாது. கமெண்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுள்னா பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இன்னும் இன்கேஸ் வந்து யாரும் நேம் கொடுக்காம இருந்தீங்கன்னா குரூப் டூ கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் நேம் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். குரூப் டூ கிளாஸ்க்கு அஃபிஷியலாக நான் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபோர் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் இந்த டைமிங்கில் சொல்லிச்சு. இப்போ குரூப் ஒன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஆப்ஷன். ஓகே, அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் ஃபீஸையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? உங்களுக்கு எம்கே அகாடமி பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், பார்க்கலாம்.